இன்றோ திருவாடிப்பூரம் இவங்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளராய். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்னமாலையில் பெரியாழ்வாரின் மகள் பிறந்த ஆடி மாத பூரத்தின் சிறப்பு வேறொரு தினத்துக்குண்டோ இவனமே உணர்ந்துவார். ஆண்டாளுக்கு ஒப்பு ஆண்டாளேதான், பூரத்துக்கு ஒப்பு பூரம்தான். மேலும் வைகுந்த ரச்சனத்தை பூவுலகு பெறும்படியாக ஆண்டாள் அவதரித்தார் என்கிறார். பெருமாள் மேல் பரிவு கொள்வதில் பெரியாழ்வாரையே மிஞ்சிவிட்டால் ஆண்டாள். ஆழ்வார்கள் ஆண்களாக இருந்ததால் பெண் பாவம் பெற்று தங்கள் காதலை பெருமாள் மேல் காட்டினார்கள். ஜென்மசித்த ஸ்திரீத்தவம் என்கிறபடி ஆண்டாள் பெண்ணாகவே பிறந்ததால் இயற்கையிலேயே கண்ணன் மேல் பற்று கொண்டாள். கண்ணனையே நினைத்து பாடினாள். அவள் ஆழ்வார்கள் செயலை மிஞ்சிவிட்டதால் பிஞ்சாய் படுத்தாடு என்கிறார் மணவாள மாமுனிகள். ஆடி மாதத்தில் எவ்வளவோ கோயில்கள் சிறப்புகள் இருந்தாலும் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆண்டாள் பிறந்ததுதான். தமிழை ஆண்டாள், பெருமாளை ஆண்டாள், அவளுடைய பாசுரங்களால் நம்மையும் ஆண்டாள். இப்படி முழுவதையும் ஆண்டதால் தான் அவள் ஆண்டாள் என்று பெயர் பெற்றாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கோயிலை பெருமாள் கோயில் என்று யாரும் சொல்வதில்லை, ஆண்டாள் கோயில் என்றுதான் சொல்வார்கள். நம் முயற்சி இருந்தால் ஆண்டவனையே அடைய முடியும் என்று தவநெறியை எடுத்துக்காட்டியவள் தான் ஆண்டாள். 5 வயதிலேயே தமிழில் 2 பிரபந்தங்களை பாடினாள் என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா? அவள் பெருமாளுக்கு தமிழ் பிரபந்தங்களை பாடிக்கொடுத்து பாமாலையையும் பெரியாழ்வார் தொடுத்த மாலையை ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள கண்ணாடி கிணற்றில் பார்த்து பார்த்து கண்ணனுக்கு சூடி கொடுத்து பூ மாலையையும் சூடி கொடுத்தாள். அவள் நமக்கு கொடுத்த பிரபந்தங்கள் 1 திருப்பாவை. அந்த திருப்பாவையை மார்கழி மாதம் சேவிக்காத பெருமாள் கோயில்களே கிடையாது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகங்களில் உள்ள மற்ற பெருமாள் கோயிலும் சேவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காலையில் பெருமாள் கோயிலில் சேவிக்கப்படும் சாற்று முறையிலும் சேவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த திருப்பாவையின் சிறப்புத்தான் என்ன? பெருமாளை அடைய வேண்டுமென்று இன்னொரு பிரபந்தத்தையும் பாடினாள். திருப்பாவை தொடங்கும் பொழுது மார்கழி திங்கள் மதிரேந்தன நாளால் என்று மார்கழி மாதத்தையும், நாத்தியார் திருமொழியை தொடங்கும் பொழுது தையர் திங்களும் தருவிளக்கு என்று தை மாதத்தின் பெயரும் வைத்து தொடங்குகின்றாள். இப்படி மாதங்களை சிறப்பித்து தொடங்கும் பிரபந்தங்கள் மற்றவை இருப்பதாக தெரியவில்லை. இவளின் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் கண்ணன் கதையை சொல்லி கேட்டதால் அவள் எண்ணமெல்லாம் கண்ணனாகவே இருந்தது. அவனையே நினைத்து உருகினாள். அவனுடன் தான் வாழ வேண்டும் என்று முடிவும் செய்து விட்டாள். ஆண்டாளுக்கு கல்யாணம் செய்ய முடிவெடுத்து விட்டார் பெரியாழ்வார். அப்போது ஆண்டாள்கிட்ட வந்து, அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் அப்படின்னு கேட்டார். இது என்னப்பா கேள்வி? என் எண்ணமெல்லாம் கண்ணன் தானே, அவனை விட்டு நான் யாரை திருமணம் செய்ய முடியும் என்று கேட்டாள் ஆண்டாள். அதான், அந்த கண்ணனையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொன்னான். பக்தியிலேயே திளைக்கும் பெரியாழ்வார் கூட திகைத்து போனார். என்னம்மா சொல்கிறாய், அவன் கண்ணுக்கு தெரியாத பரமுகத்தில் இருப்பனாயிற்றே, அவனை அடைவது இந்த மானிடப் பிறவியில் முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னப்பா, நீங்களே கண்ணனை பக்தியுடன் சேவித்தால் அடையலாம் என்று கூறிவிட்டு இப்படி கேட்கலாமா என்றால் ஆண்டாள். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் ஊரண புட்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணக்கண்டேனப்பா, இப்படி வந்தவன் என்னை கைவிடுவானா என்று கேட்டாள். மானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவை கானிடை திருவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப
உன்னிடை ஆழிசங்கு உத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வழகில்லேன் கண்டாய். இப்படி அப்பாவிடம் நீங்கள் யாகம் வளர்க்கும் பொழுது யாகத்தில் அக்னிக்கு அவிஸ் தருகிறீர்கள் அல்லவா, அதாவது அக்னியில் இடும் பதார்த்தங்களுக்கு அவிஸ் என்று பெயர். அந்த அவிசை ஒரு நரிம வந்து பார்த்து விட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான் என்னுடைய உடம்பு, உயிர், என் எண்ணம், உணவுகள் எல்லாமே கண்ணனுக்கு தர வேண்டியது. அப்படி இருக்க அவிசை ஒரு நரி முகந்து பார்ப்பது போல் ஒரு மாநிலருக்கு என் உடம்பையும் உயிரையும் தர முடியுமா என்று கேட்டாள். பெருமாளுக்கு தன்னையே அர்ப்பணித்த ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கும் ஆடிப்பூர திருவிழாவைக்கான நமக்கு கண்கோடி வேண்டும். கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் பல வாகனங்களில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆண்டாள். 5ஆம் நாள் திருவிழா அன்று கருட வாகனத்தில் பெரிய பெருமாள், திருத்தங்கள் பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கும் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள், கட்டழகர் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீரங்க மன்னார் ஆகியோர் எழுந்தொள்வார்கள். ஸ்ரீ ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அன்னவாகனத்தில் எழுந்தொள்வார்கள். பெரியாழ்வார் கருடவாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள்களுக்கு மங்களாசாசனம் செய்வார். ஆடிப்பூரத்தன்று திருத்தேர். அன்று வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவின் பல பகுதிகள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள மக்கள் லட்சக்கணக்கில் வருவார்கள். வடம் பிடித்தால் தேர் நகர்வது போல் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டால் நமது வாழ்க்கை தேரும் உய்வடையும். நாம் ஆடிப்பூரத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை சேவிப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஆண்டாள் படத்தை வைத்து பூஜை செய்து அவரையற்ற வாசுரங்களை பாடலாம். பெண்களுக்கு தாம்பூலம், தாலிச்சரடு, வளையல்கள் வழங்கலாம். இதைத்தான் தன் பிரபந்த சாரத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிகு விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்க நாற்கு தொழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயவுகள் 100 43 அன்புடனே அரியேனு கருசை நீயே என்கிறார். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் வெள்ள வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே பன்முதுவை நகர்கோதை பலப்பதங்கள் வாழியே என்று ஆண்டாளின் புகழை பாடுவோம். அவர் அருளை பெறுவோம். ஓம் நமோ ராமானுஜாய நமஹ.